ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எங்கள் அத்தை சமைச்ச வீடியோ. சிக்கன் குழம்பு வந்து இது மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்குது. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஆஃப் கேஜி சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் அரை உளுந்தும் சேர்ந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கடுகு பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் அத்தையோட ஸ்பீடை பார்த்தீங்களா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற டைமில் நம்ம இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ணுறாங்க. இதுதான் இதில் ஸ்பெஷல் ஐட்டமே. இதில் வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகா அண்ட் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து செம்ம ஃப்ளேவர் கொடுக்குது, குழம்புக்கே செம்ம டேஸ்ட் கொடுக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. நான்லாம் சமைக்கும்போது எனக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் குக் பண்ணவே ஆரம்பிப்பேன். பட் இவங்க வந்து வெங்காயம் வதங்கத்துக்குள்ளே தக்காளி கட் பண்ணுறாங்க, தக்காளி வதங்கத்துக்குள்ளே சிக்கனை க்ளீன் பண்ணுறாங்க, அப்படியே சைடில் இந்த பேஸ்ட்டும் அரைச்சிட்டாங்க. ஸோ சமைக்கும்போதே இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம அம்மா அத்தெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க. இப்போ இதில் வந்து அந்த மிக்ஸியில் அரைச்சோம்ல, ஸோ பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுலேயே தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பட் நாங்கள் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அண்டு மிளகாய்த்தூள் வந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. மூணு பெரிய ஸ்பூன் இது. நீங்கள் நார்மல் ஸ்பூனில் ஆட் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டை தவிர உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து குழம்பு செம்ம டேஸ்ட் கொடுக்குது. நீங்கள் இதுவரையும் இது மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. இந்த குக்கரை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ மூணு விசில் வந்துடுச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அதில் தான் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சவுண்ட் வரும், யாரும் பயந்துடாதீங்க. ரெடி ரெடி செஞ்சது வந்து எங்கள் அத்தை. அம்மா சொல்லு. எங்கள் அத்தை பூ மாதிரி இட்லி செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த சிக்கன் குழம்பு இதில் ஊற்றி நல்லா சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. இந்த ரெசிபி வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. அண்ட் இந்த கொரோனா டைமில் மோஸ்ட்லி எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரம்யா. பை பை.